தமிழன் ஆற்றல் மிக்கவனாய் இருந்தும் இழிநிலையனன் என்று ஆனதேன் ஐயா என்றும், நம் இன உணர்வு குறித்து என்ன சொல்வீர்கள் ஐயா என்றும், பார்ப்பனர் தமிழர் ஆகிய இரு வகையினரையும் அவர்தம் இயல்புகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு காட்ட வேண்டுகிறோம் ஐயா என்றும் மூன்று வேண்டுகோள்களை வைக்கிறார்கள் புலவர் மாநன அவர்கள். தந்தை பெரியார் என்ன விளக்கம் தருகிறார் என்று கேட்டு தெளிவடைவோம், பயனடைவோம். நமக்கிருந்த சக்தி அதிகமாகும். உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கெல்லாம் இருக்கிற சக்தியை விட தமிழனுக்கு இருக்கிற சக்தி அதிகமே ஆகும். ஆனால் பழமை எண்ணத்தால் அதன் பயனை அவனால் அடைய முடியவில்லை. எப்படி வேகமாக ஓடக்கூடிய குதிரையை பின்பக்கமாக கட்டினால் ஓடாதோ, அதுபோல நாம் பின்னோக்கியே பழமை முன்னோர் என்று போனதனால் சக்தி பயன்படாமலே போகிறது. உலகத்திலேயே இன உணர்ச்சி அறவே அற்ற ஒரு கூட்டம் உண்டு என்றால் அது நம் தமிழர் சமுதாயமே ஆகும். எதை விட்டு கொடுத்தாவது, என்ன பண்ணியாவது, யாரை காட்டி கொடுத்தாவது, தாம் வாழ்ந்தால் போதும் என்ற ஈன நிலையில் வாழும் கூட்டமாக இருப்பது நமது தமிழ் இனம்தான். இதனை சுட்டி காட்டுவதற்கு பெரிதும் நான் வெட்கப்படுகிறேன். பார்ப்பனருக்கு ஆயுதம் பஞ்சாங்கமும் தற்பை புல்லும் தான். நமக்கு ஆயுதம் நம்முள் ஒற்றுமையும் நமது மான அபிமானமும் தான். நாம் இருவர் நிலைமையை பற்றி சிந்தித்தோமானால், ஒரு பார்ப்பனராவது பஞ்சாங்கம் தற்பை புல் தன்மையிலிருந்து ஒரு சிறிதும் தவறி நடந்து கொள்ள மாட்டார்கள், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நம்மில் பெரும்பாலானோர் தன் தன் சுய நலத்திற்கு இரண்டையும் விலை கூறி விற்பார்கள். இப்படி தமிழர்களுடைய நிலை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் மிகவும் வருந்தி, நான் வெட்கப்படுகிறேன் என்ற சொற்றொடரை பயன்படுத்தி நமது நிலையை நமக்கு உணர்த்துகிறார்கள். இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமான வினாவை அமைத்து தந்தை பெரியாருடன் நம்மை உரையாட வைத்திருக்கிறார்கள். அன்றாடம் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்து பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் இந்த கருத்து பற்றி கலந்து பேசுங்கள். இந்த பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.